இலங்கையிலிருந்து சின்னதுரை முருகானந்த வேலையா அவர்கள். அவர்களை முதலில் வரவேற்போம். ஐயா, நமது திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளை மற்றும் அன்பர்களின் சார்பாக இன்றைய சிந்தனையை வேதாத்திரியத்திலிருந்து மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன் என்கிற சிந்தனையை அளிக்க அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக என்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஐயாவை பத்தி ஒரு சின்னதா ஒரு அறிமுகம். ஐயா வந்து மனவளக்கலையில் சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்று கொண்டு இருப்பவர். அவருடைய தொண்டு வந்து அலபரிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. வேதாத்திரியத்தை உயர்த்தக்கூடிய தன்மையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பயிற்சி வழிகள் அருட்தந்தையோடு இணைந்து தொண்டாற்றிய பெருமையும் உண்டு. இலங்கையில் அங்கு வாழும் மக்களின் போரினால் பாதிக்கப்பட்டும் இருக்கும் பொழுது அவர்களை துன்பத்திலிருந்து நீக்குவதற்காக, அவர்களுடைய மனதை வளப்படுத்துவதற்காகவும் மிகுந்த பொருட்செலவில் மிக அழகாகவும் சிறப்பாகவும் ஒரு அறிவு திருக்கோயில் உருவாக்கி அங்கு அதற்கு அறக்காவலராகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய வீட்டையே தவமயமாகவும் வைத்து அதிலும் தொண்டாற்றி கொண்டிருப்பவர். மற்றும் மனவளக்கலையை மிக மிக சிறப்பாகவும் மென்மையாகவும் நமது அண்டை நாடாக இருந்து கொண்டிருக்கும் இலங்கையில் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் நமது பேராசிரியர் திரு சின்னதுரை முருகவேல் ஐயா அவர்களை வருகை என்று வரவேற்று வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடனுங்க ஐயா, வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஆரம்பிக்கலாங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஆரம்பிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறை பொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்த என்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்தெடுத்த என் பெற்றோர் அறவடி தொழுகிறேன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தடம் பற்றி வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மண்டல தலைவர் உட்பட அனைத்து அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவலர்கள் அனைவருக்கும், இணையதள வழியாக இந்நேரம் இணைந்திருக்கும் அனைத்து இனிய உள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு தலைப்பிலே இன்று நாங்கள் சிந்திக்கலாம் என இருக்கும். வாழ்க வளமுடன் பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த அறிஞர் சபையிலே அனைவரும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. காரணம், வேதாத்ரி மகர்ஷி அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்களின் வாழ்த்து மட்டுமே அவர்களிலிருந்து வாயிலே இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். குறிப்பாக எந்த வேளையிலுமே நாம் யாரை சந்தித்தாலும் அந்த வாழ்க வளமுடன் என்ற அந்த சொல், அந்த அழகான தமிழ் சொல், நிச்சயமாக இந்த இணையதள வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே அதுதான் அந்த தாரக மந்திரமாக அமைந்திருக்கும். எனவே இதை பற்றி நாங்கள் சிந்திப்பதாக இருந்தால் வேதாத்ரி மகர்ஷியை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். உலகின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அது மொழி. அந்த மொழி ஒலி ஆற்றல் உடையது, உயிர் ஆற்றல் உள்ளது. ஒலியிலிருந்து மொழி வந்தது,
மொழியிலிருந்து சொல் பொருள் வந்தது. வாழ்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாலமருடைய கிருஷ்ணாவின் இசை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த வாழ்த்தை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக வேதாத்திரி மகர்ஷி நம் முன்னே வந்து நிற்கிறார். மனவளக்கலையும் மனித வாழ்வும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது சொல்லும் பொழுது இறையை உணர்ந்த இறை மகரிஷி, இறையை உணர்ந்த இறை மகரிஷி, மதமில்லா மகா மந்திரம் வாழ்க வளமுடன், இறையின் இருப்பிடத்திற்கு இலக்கு இட்டவர் மகரிஷி அவர்கள், உலக சமுதாயத்தின் உயரிய நெம்பு மகரிஷி, நோய் எதிர்ப்பு சக்தியின் நுணுக்கம் தந்தவர், வாழ்த்தொலியின் வலிமை தந்தவர், சுத்த வழியே எம் சொந்த வீடு மனவளக்கலையில் பயிற்சி முயற்சி தொடர்ச்சி தேர்ச்சி தந்தவர், தன்னிருக்க சூழ்ந்தளத்து மாற்றல் மகரிஷியின் மகா கண்டுபிடிப்பு, மான்காந்த ஜீவகாந்த இணைப்பின் ஜீவநாடி, வான்காந்த ஜீவகாந்த இணைப்பின் ஜீவநாடி சுய அலசலும் சூட்சுமம் தந்தவர், அரசியலமைப்பும் ஐந்து நலவும் தந்தவர், எண்ணமே எம்மை செதுக்கும் சிப்பி, தான் இறை உணர தன் முனைப்பு அகலும் தத்துவஞானி. அதாவது தான் இறை உணர தன் முனைப்பு அகலும், இந்த வேர்டு இந்த வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கும். ஆக்கமும் அழிவும் அணுவின் கூட்டும் பிரிப்பும், ஆக்கமும் அழிவும் அணுவின் கூட்டும் பிரிப்பும், சக்தி மட்டுமே சகலவுமாகும், சக்தி மட்டுமே சகலவுமாகும், சடப்பொருள் அனைத்தும் வழக்கொழின் வாழாது உணர்த்திய வழிகாட்டி, சடப்பொருள் அனைத்தும் வழக்கொழின் வாழாது உணர்த்திய வழிகாட்டி, எம் உடலை விடவும் சித்து செய்வதில் சீர்மேதுள்ள காந்த பரிமாற்றத்தின் கரூரம் மகர்ஷி, செய்யா மரமும் வேரை நீட்டி நீரை பெறுவது அறிவின் மேன்மையே. வேதாத்திரி மகர்ஷி பற்றிய சிந்தனையை நான் முதலெடுத்துக் கொண்டேன். மதங்கடந்த மகாமந்திரம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு தலைப்பு காரணம் எனது அனுபவம் கூட, அனுபவத்தை பின்னால் பார்க்கலாம் என நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் எனும் போது அது வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மந்திரமாம். எப்போதும் எமக்கு தேவை பாதுகாப்பெனில் அப்போதெல்லாம் வாழ்க வளமுடன் என வாழ்த்திடுவோம். எனவே காப்பும் வாழ்த்தும் ஒன்றேயாம், உள்ளம் மலர்ச்சி பூரிப்போடு வைத்தே வாழ்த்து வாழ்த்துதல் நன்றாகும், உள்ளம் மலர்ச்சி பூரிப்போடும் வைத்தே வாழ்த்துதல் நன்றாகும், உள்ளே நோக்கி ஆழ்ந்திடவும் உயரம் நிர்மணமாகும் மனமற்ற நிலை. அப்போ வாழ்த்தின் மிகுந்த பலமும் பலனும் அளிக்கும் உண்மை. இறைநிலையோடு வாழ்த்துக்கள் ஓர் உயிர் கலப்பே உமக்குள் உண்டாகும், இறைநிலையோடு வாழ்த்துக்கள் ஓர் உயிர் கலப்பே உமக்குள் உண்டாகும், அறிவே உயிரின் மையமாதலால் முழுமுதல் பொருளும் அதுவே ஆகும், அறிவே உயிரின் மையமாதலால் முழுமுதல் பொருளும் அதுவேயா. ஒவ்வொரு சொல்லும் உச்சரிப்பில் அது குறிப்பிட்ட இடங்களில் மிக அழுத்தும், அதனால் நரம்பு மண்டலத்தை இயக்கி அமையும். அதனாலே முதலில் வா என்றும் தொடரலா ஈழ் என்றும் எழுத்தை உச்சரிக்க பீனியல் சுரப்பி மீது அழுத்தம் மிகைந்து அச்சுரப்பி ஊக்கம் பெறும். இதுவே மனோன்மணியம் என்று அழைத்த நர்மஞானியராம். தூண்டப்பட்டதும் மனோன்மணியமது சுரக்கும் இனிமை ரசமது அல்லது அமிர்தம் அது சொட்டும். இவ்வாறு ஞானியர்கள் பீனியல் சுரப்பியுமாய் தொழிற்படும் விதம்தான் தெரிந்தீரே. எல்லோரும் நன்றாயிருப்பதற்கே இயல்பாய் மன அலச்சுழல் வேகம் நுண்ணியதாக அமைந்ததெனில் ஜீவகாந்த சக்தி உடனும் இணைந்து வாழ்த்தடினும் உடலும் உள்ளமும் ஏகாந்த நிலைக்கு உயரும் அறிவீர்கள்.
நல்லவை சொல்லி வாழ்த்துவதால் நம்முடைய தரமும் தன்மையும் மேலோங்கும். வாழ்த்து கூறுதல் நலம் எப்போ தவம் முடிந்த பின் வாழ்த்துதல் நலமாகும். பல தடவைகள் சொல்லிடவே வாழ்த்து பல பலவாகி விடுமே. மனச்சுழல் வேகம் நுண்ணியத்தின் மனதை வைத்து வாழ்த்திடவே, மனச்சுழல் வேகம் நுண்ணியதில் மனதை வாழ்த்து வாழ்த்திடவே, ஒரு தடவை சொன்னாலே ஓர் ஆயிரம் வாழ்த்துக்கிடா. நுண்ணிய அலை நீளத்திலே நாங்கள் வாழ்த்த வேண்டும். எவ்வித மனநிலை உள்ளோரும் வாழ்த்த வாழ்த்த வளம் பெறுவர், வாழ்த்தின் முடிவில் நண்பராகிடுவார். அவரவர் செயல்களை திருத்தி வழிநடத்தும் ஆற்றல் பெற்றவை வாழ்த்தொலிகள். வாழ்த்த வாழ்த்த சினமனம் சேர்ந்தாரை கொல்லி திரும்பியும் கூட உமைப்பாரார். வாழ்த்த வாழ்த்த சினமனம் சேர்ந்தாரை கொல்லி திரும்பியும் கூட உமைப்பாரார். தினதும் பிறரை வாழ்த்துவதாய் கொண்ட பழக்கம் மேலாகும். வாழ்த்து கூற நின் திறமைகளும் சிறப்பும் பெற்றே சீராகும். உள்ளத்தில் அமை பற்றி நல்ல சிந்தனை வளரும். இதனால் நட்பும் பெருகிடும். காலை மாலை என பாராது நேரம் கனிவும் போதே வாழ்த்தி பழகுங்கள், வளமாய் வாழும் ஒளிரும் என்பது மகிழ்ச்சி மகானின் அருள்வாக்கா. நாளாந்த கடமையில் ஒன்றாக நாளும் வாழ்த்து வளம் சேர்க்க பத்து தடவையாயினுமே பரிந்து வாழ்ந்து வாழ்த்து பயனாக உலக மக்கள் அனைவரும் அவ்வலை விரைவு பார்த்து விரிவடைந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். பத்து தடவை ஆயினுமே பரிந்து வாழ்த்து பயனாக உலக மக்கள் அனைவருக்கும் அவ்வலை விரைவு பாய்ந்து விரிவடைந்து ஒலித்துக் கொண்டே இருக்குமதா. மனித குலத்தின் பண்பாட்டில் ஒன்றாம் பெற்றோர் குழந்தைகளையும் சான்றோர் மணமக்களையும் பக்தர்கள் இறைவன் விழாக்களிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது பிறரை வாழ்த்திட நம் மனதில் எழும் பேராம் இயக்கம் அதில் மக்கள் சார்ந்த எண்ணங்கள் இணைந்து வாழ்த்த வகை செய்யும். எல்லா பேரும் தரும் இதை பழக்க மாக்கின்படி மாக்கி பயன்பெறவே பழக்கமாக்கி பயன்பெறவே பாரில் சிறந்த மதம் கடந்த மகா மந்திரம் இதுவே ஆகும். இதை பழக்கமாக்கி பயன்பெறவே பாரில் சிறந்த மதம் கடந்த மகா மந்திரம் இதுவே ஆகும். வாழ்த்துதல் தாமே இப்பிரபஞ்ச நிகழ்வுகள் அனைத்தின் அடிப்படையாகும். வாழ்த்துதல் தாமே இப்பிரபஞ்ச நிகழ்வுகள் அனைத்தின் அடிப்படையாகும். அமைந்தவை உணர்ந்து மனம் தனிலே மதித்து இயற்கையின் தன்மைதனை தலையீப்பியதில் வாழ்க்கை செம்மை பட்டுயரும் பாங்கில் செல்வந்தராமையா. வாழ்த்து மலைகள் செல்லும் இடமெல்லாம் வாழும் நன்மைகள் தாமே தரும். வாழ பண்பாட்டாக்கி சிறந்திடுமே. அறிவை உயர்த்த தன்முனைப்பை குறைத்து இப்பிரபஞ்சம் அறநறு சேர அனைத்து மக்களும் அன்பு கருணையினால் வாழ்வீர். அன்பும் பண்பும் ஒத்து உதவியும் வாழும் நன்மனதில் எழும் வாழ்த்து எங்கும் ஊடருவி எதற்கும் பாங்கிணைந்து இடமெல்லாம் நன்மையே தவம் சேர்க்கும் வாழ்த்தும் வரையில் வாழ்வாங்கு வாழும் வழிவே வரமாகும். வாழ்க வளமுடன் எனும் சொல்லே உள்ளத்துயர்த்தும் உயர் கருத்தினை எங்கும் ஊடுருவிப்பாய வழி சேர்க்கும் சினத்தை தவிர்க்கும் பகைமை பகைக்கும் பண்பாடுயர்ந்து சிறப்பாய் சிறப்பாம். இருவருக்கும் நன்மை தரும் தெளிக வாழ்க வாழ்வீரே. இருவருக்கும் நன்மை தரும் தெளிக வாழ வாழ்வீரே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்தல் தானே மானுடர் மதிப்புயர். உடல் அமைப்பின பெயராலும் உடல் அமைப்பியலாம் மண்ணியூர் அனைத்துமே நல்ல வண்ணமாய் வாழ்க வளமுடன் எனும் போதில் எழும் எண்ணம் வாழ்த்தலி மூலமாய் இயற்றி வாழ்வீர் அவ்வழியே. வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது முதலில் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். அவரவர் உருவத்தை மனத்தில் நிறுத்தி வாழ்த்துவதால் உயிர்காப்பு
உயிர் காப்பும் அருள் காப்பும் ஏற்படும். வாழ்க்கைய மகர்ஷி அவர்கள் வாழ்த்தும் பொழுது வாழ்க்கை துணையைத்தான் முதலாவது வாழ்த்து சொல்லுவார். அவர் வகுப்படுக்கும் பொழுது ஒரு முறை சினம் உங்களுக்கு யாரிலே கூடுதலாக வருகிறது என்று ஒரு அட்டவணை தயாரிக்கும்படி சொல்லியிருந்தார்கள். அதிலே முதலாவதாக இருந்தது வாழ்க்கை துணை. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். எல்லோரும் அந்த அட்டவணையை மூடி வைத்து விட்டார்கள். அப்பொழுது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு முதலாவது இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன பதில், மேலே முதலாவதாக இருக்கிறது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்படி என்றால் ஏன் இப்படி ஒரு முழுமையான பங்களிப்பை கடுக்க அர்த்தநாதீஸ்வரர் வேடத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஏன் அந்த எண்ணம் வந்தது என்று சொல்லி பார்த்தால், இன்னைக்கு 80 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவிடம் கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்க்கையை நிறைவு செய்திருப்பார்கள் கணவன் மனைவியாக. அப்பொழுது கணவனை பார்த்து, இதுடன் மனிதன் வாழ்வானா இது என்று சொன்னால் அவர் அகிருணே. இதே மாதிரி கணவனிடம் கேட்டாலும் அதோட வாழையலுமா மனிதன் என்று சொல்றார். அப்ப புரிந்து கொள்ள முடியவில்லையா வாழ்க்கையை? நான் சொல்றது மனவளக்கலுக்கு முன்பு, கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை வசந்தம். இது சொல்வேந்தர் சுகிசுவம் சொல்வார். எனவே இந்த மனவளக்கலைக்கு முன்பு பின்பு என்று எடுத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை துணையை பற்றி நாங்கள் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. மனவளக்கலை பேராசிரியர் ஜெயபாலையா அழகாக ஒரு உதாரணம் சொல்வார்கள். கல்யாணத்துக்கு முன்பு அரிசியிலே கல் இருக்கும், கல்லு சோத்திலே வந்தால் வீசப்படும் அந்த தட்டு வெளியே என்று சொல்வார்கள். மனவளக்கலைக்கு பின்பு அந்த அந்த கற்களை புறக்கி ஒரு கரையிலே வைத்து விட்டு சொல்வாராம், அம்மா இந்த நெல்லை அவிப்பதற்கான, இந்த அரிசியை அவிப்பதற்கான குக்கர் உங்களுக்கு வாங்கி தரவில்லை என்று சொல்வார்களாம். மனவளக்கலைக்கு முன்பு, மனவளக்கலைக்கு பின்பு. நம்முடைய வாழ்க்கை துணை என்பது நமக்கு வாழ்க்கைக்கே துணையாக இருக்கக்கூடிய அந்த கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனையும் நாங்கள் வாழ்த்த 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 நமது அந்த எண்ண அலைகள் ஃப்ரீக்வன்சி நிச்சயமாக ஒரு நிலையில் அல்லடி ஒரு எண்ண கோட்டில் வந்து நிற்கும். எனவே இந்த மனைவியை அல்லடி கணவனை நாங்கள் வாழ்த்துவதில் தான் மிக முக்கியத்துவம். இந்த குடும்ப அமைதிக்கே மிக முக்கியமான விடயமாதலால் நாங்கள் அவர்களை வாழ்த்துவோம். அடுத்து பெற்ற குழந்தை செல்வங்களை வாழ்த்துவோம். நம்முடைய எண்ணம் சொல் செயலின் முழு முழு கூட்டாக வந்தவர்கள் தான் குழந்தைகள். நமது எண்ணமாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதன் முழு கூட்டு தான் பிள்ளைகள், குழந்தைகள். சஞ்சித தர்மம் மூலமும் பிரவாத கர்மம் மூலமும் இவை இரண்டும் இணைந்த ஆகாமிய கர்மம் எனப்படுவது. ஆ என்பது ஆன்மா, ஆளுமை இச்சையூட்டி தேவை சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கேற்ப உண்டாகும் செயல்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள். வாழ்த்தும் போது அதிக பலம் தரவல்லது. நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்துவோம். பிள்ளைகளை அடித்தோ அல்லது அடக்கியோ திருத்துவதிலும் பார்க்க வாழ்த்தி திருத்துவதே நல்லது. பிள்ளைகளின் சுட்டித்தனத்துக்கு தினமும் 10 தடவைகளாவது மானசீகமாய் வாழ்த்தி வர நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து உடன் பிறந்தோரை வாழ்த்தும் போது, இந்த உயிர் எத்தனை கோடி தலைமுறை தலைமுறையாக வந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகள். ஆக அதே உயிர்தான் வாழ்த்தப்படும் போது நிச்சயமாக அதிக பலனை கிடைக்கும். தீபகாந்த அலையின் மூலமாக நன்மை எல்லாம் சகோதரருக்கும் போல் சேரும் போது எல்லோருடைய வாழ்க்கை வளமும் மேலோகும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், சக உதிரம் என்று சொல்வார்கள் சகோதரர்களை. எனவே இந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் வாழ்த்துவதன் மூலம் நம்ம உடன்பிறப்புகளை நாங்கள் நிச்சயமாக உன்னதனமாக நாங்கள் நோக்க வேண்டியது மிக மிக கடமையாகும்.
அடுத்து நண்பர்களை வாழ்த்தும் போது நட்புத்தான் மனிதனுக்கு மிக மிக உயர்ந்த செல்வம் என்பதை உணர வேண்டும். உடுக்க இழந்தவன் கை போல தானாக வந்து உதவும் மனமுடையவர்கள் நண்பர்கள். நாம் தடம் மாறி தடுமாறும் போது கூட இவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எம்மை வழி நடத்துபவர்கள். எனவே அவர்களையும் வாழ்க வளமுடன வாழ்த்திடுவோமா. நட்பு என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதாக இருக்கக்கூடாது. ஒரு விரிந்த அகல நீளமுடைய ஒரு நட்பாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உள்ளொன்று வைக்காமல் இருப்பதுதான் நட்பு. அடுத்து நாம் கடமையாற்றும் இடங்களில் கல்லூரி வாழ்வும் போது நமக்கு கிடைத்த உறவுகளை வாழ்த்தும் போது பிணக்கு இல்லாத ஒருமைப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மனநிறைவான வாழ்விற்கும் இன்றியமையாதது. நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நமது எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதால் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோமாக. துன்பம் கொடுப்போர் எதிரிகள் ஆயினும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளுக்காக அந்த நபர் மீது சினம் கொள்ளாது, அவரது குணத்தின் மீதுதான் நாம் சினம் கொள்ளலாம். அந்த நபர் மீது சினம் கொள்ளாது, அவரது குணத்தின் மீதுதான் நாம் சினம் கொள்ளலாம். ஏனெனில் இப்பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் இறையின் படைப்புகளே. தன்மாற்றமே எனில் நாம் யாரும் யார் மீது சினம் கொள்ள முடியாது அல்லவா? நான் யாழ் நகரிலே ஒரு பயிற்சி வகுப்பிலே எதிரிகளை வாழ்த்தும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களது அண்ணாவை கொலை செய்தவரை நான் எப்படி வாழ்த்துவது அப்படின்ட்டு கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த கருத்து எப்படி வந்தது அப்படின்றதை நான் இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு போர் நடக்கும் காலத்திலே பல விதமான சம்பவங்கள் நடைபெறும். அப்பொழுது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொன்னதை நான் சொன்னேன், நமக்கு எதிரி என்பதை தாண்டி நாம் மற்றவர்களுக்கு எதிரி இல்லாமல் இருக்க வேண்டும். நாங்கள் கைகளை நீட்டி மற்றவர்களை எதிரியாக நாங்கள் சுட்டி காட்டுவதை தாண்டி நாம் மற்றவர்களுக்கு எதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வாழ்த்த வேண்டும் என்று அழகாக பதில் சொன்னார்கள். எனவே நாங்கள் எதிரியை எதிரியாக நினைக்காமல் அவர்களையும் இணைத்து வாழ்த்துவதன் மூலம் ஒரு நல்ல பிரஜைகளாக நல்ல குடிமக்களாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மகாமந்திரத்துக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் வாழ்த்தும் போது இரு வழிகளில் எமக்கு நன்மை கிடைக்கிறது. எமது கருமைய பதவியில் இருந்து ஒரு பதவி நீக்கிவிடலாம், அல்லது ஜீவகாந்த சக்திக்கு ஓட்டை போடப்படும். எமது கருமைய பதிவில் இருந்து ஒரு பதிவை நீக்கிவிடலாம் அல்லாட்டி நீங்கிவிடலாம், அதாவது ஜீவகாந்த சக்திக்கு ஓட்டை போடப்படும். அவரது மனம் மாறி தெரிந்து விடுவதாலா அவரே நமக்கு நண்பராகவும் மாறிவிடுவார். அடுத்து வாழ்க வையகம் என உலகை வாழ்த்தும் போது நாம் எங்கு தோன்றினோமோ அது முதல் மனிதனின் தோற்றம் வரையில் நமது நடைமுறை தலைமுறையாக அறிவு பெற்று சௌகரியமாக வாழும் கலையையும் பண்பாட்டு கல்வியையும் சென்று போன மக்களையும் வாழ்ந்துவிட்டு சென்று போன மக்களையும் இன்று வரை வாழும் மனிதர்களையும் இறை மக்களாக கருதி மனதை விரித்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும். இவ்வாழ்த்தலையானது மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் ஊடுருவி பாய்தல் இரண்டுக்கும் இடையே ஊடாடுதல் எனும் முறை மூலம் அகில உலகமெல்லாம் செல்வதால் வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோமாக. இந்த உலக மக்களை நாங்கள் இங்கு வாழ்த்தும் பொழுது உலக மக்கள் அனைவரும் உடல் நலத்துடன் உலக மக்கள் அனைவரும் உடல் நலத்துடன் வாழவாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உலக மக்களை வாழ்த்த வேண்டும், தொடர்ந்து வாழ்த்த வேண்டும். வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்பது
மதம் கடந்த மகா மந்திரம் என்று சொல்லும் பொழுது உலக மக்கள் அனைவரையும் வாழ்த்தக்கூடிய சக்தி அல்லது ஆற்றல் இந்த நம்மட நுண்ணி அலை இயக்கத்திலே இருந்து தவ நிலையில இருந்து வாழ்த்தக்கூடிய ஆற்றல் மரவளக்கலை பயிற்சியாளர்களுக்கு மட்டுமே இருக்கிறார். எனவே அந்த சிந்தனையை விரிவாக்கி என்று இன்றைய இணையதளம் வழியாக பல நாடுகளில் இருந்து இதிலே இணைந்திருக்கிறார்கள். உலகம் பூராக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு வேதாத்ரி மகர்ஷி சொன்ன விடயம் என்று அந்த எண்ணம் நிச்சயமாக இன்றைய எண்ண கனவு இன்னைக்கு நிச்சயமாக சரியாக வந்து கொண்டிருக்கு. அப்ப மதம் கடந்ததுன்றது உலக மதம் கடந்தது என்று கூட சொல்லலாம். உலகம் பூராக இந்த வேதாத்திரியம் இந்த வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரம் அனைத்து மக்கள் மத்தியிலுமே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை சக்தியை பெற்றிருக்கிறோம். உண்மையில நாங்கள் மதம் கடந்தது என்று சொல்லும் பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது தமிழகத்தை சார்ந்தாலும் இங்கே இதிலே எங்களுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே தொழில் நிமித்தம் நாங்கள் எங்களது ஸ்தாபனத்தில் வேலை செய்யும் பொழுது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிங்கள நண்பர்கள் வரும் பொழுது நான் வாழ்க வளமுடன் என்று சொல்வேன், அவர்களும் மீண்டும் வாழ்க வளமுடன் சொல்வார்கள். எனவே இது மதம் கடந்தது, மொழி கடந்தது என்றுதான் நாங்கள் சொல்லலாம். மதம் மட்டுமில்ல, மொழி கடந்த வாழ்க வளமுடன், அதாவது மனித குலத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சகல சம்பத் கிடைத்து விடுகின்றன. எனவே எம்முள் உள்ள அலைவை எம்முள் உள்ள அல்லவை நீக்கிட நல்லவை வந்து சேர்வது போல நாம் வாழ்த்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அல்லவா? உடல் நலம், தன்னையே வாழ்தல் எனின் தற்பெருமையோ அன்று சுயநலமோ அல்ல. மனிதன் அறிவிலும் உடல் நலத்திலும் செல்வத்திலும் நலமாயிருந்து சமுதாயத்துக்கு நன்றை நயக்கவே அதனால் உடல் நலம் மனவளம் சிறப்பாக அமைதல் சீர்வளமாகும். உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் என்று உடல் நலமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி தேவை. அதை வேதாத்திரியன் நமக்கு அளித்திருக்கிறது ஒரு பெரும் கருணை. நாங்கள் உடல் நலம் என்று சொல்லும் பொழுது ஒரு வயதுக்கு ஏற்ப சில விடயங்களை செய்ய முடியாத நேரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடிய உடற்பயிற்சியை தந்தவர் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே இந்த உடல் நலத்தை போற்றுவதற்காகவே இந்த உடற்பயிற்சியை தந்திருக்கிறார்கள். உடல் நலமாக இருக்க வேணுமாக இருந்தால் உடற்பயிற்சி நிச்சயமாக தேவை. நீளாயுள் பிறவியின் நோக்கம் நிறைவுற வேண்டின் இன்புற வாழ்தல் நோக்கம் நிறைவு காண ஆற்றும் செயல் வேண்டும். பதிவுகளை நீக்கி தூய்மையாய வாழ இறைநிலை அடைவதற்கு நீளாயுளாம். அப்ப இந்த நீளாயுள் என்னத்துக்கு தேவை? இந்த நாங்கள் இங்க பிறந்து வாழ்ந்து என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை நிறைவு செய்வதற்காக நீளாயுள் நமக்கு தேவைப்படுகிறது. நிறை செல்வம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் அனைத்துமே பெறுதல் அன்றி பெரிய சொத்தோ சுகமோ பணமோ அல்ல. மனம் நிறைந்த செல்வமாக, மனம் நிறைந்த செல்வமாக விரிந்து பிறரை வாழ்த்துதல் நோக்கமாகும். அவர் வாழ்த்தும் நிறை செல்வமே அதுதான். அங்கு நிறை செல்வம் என்பது நம்மளுக்கு நிறைவான செல்வம் அப்படி என்ற அழகாக சொல்வேன். நிறை செல்வம் நிறைவான செல்வம் இல்லை, நிறை செல்வம் நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு பிரபஞ்சத்திலே இருந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. வேதாத்ரி மகர்ஷியின் பாதை ஊடாக நாங்கள் செல்லும் பொழுது அவர் வழிகாட்டி கொண்டே இருப்பார். உயர் புகழ், நாம் செய்யும் நல்லவை உலக மக்கள் துன்பம் நீக்கி இன்பம் துத்திடக் கண்டு மகளும் மாந்தர் மனம் பூரிப்போடு அளித்திடும் உயர் வாழ்த்தும் பாராட்டுமே உயர் புகழாம். மற்றும் மக்களோடு தொடர்பும் நட்பும் பெறுதலே. உயர் புகழை பற்றி நான் பாடசாலையில் பேசும் பொழுது கேட்பேன்,
உயர் புகழ் என்றால் என்ன என்று சொன்னார்கள். அவர்கள் விளக்கமாக சில விடயங்களை சொல்வார்கள். ஆனால் நான் கேட்பேன், அந்த தன்மை என்ன என்று சொல்லி சொல்லி போட்டு நான் ஒரு அற்புதமான ஒரு சொல் எனக்கும் கிடைத்த சொல்தான், சொன்ன வார்த்தையும் இரவல் தான் அது. ஓட்டோகிராஃப், கையெழுத்து எப்பொழுது ஓட்டோகிராவா மாறுகிறதோ அதுதான் புகழ் என்று சொல்லுவது. அதாவது வந்து ஒரு கையெழுத்து நமது சிக்னேச்சர் ஆட்டோகிராஃப் நினைக்கிறேன், இந்த இலங்கை ஆட்டோகிராஃப் சொல்லிவிட்டேன். ஆட்டோகிராஃப்ல எப்பொழுது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் அவற்றை ஒரு கிறுக்கலுக்காக வேண்டிய நாங்கள் எங்களது ஓட்டோகிராஃபை காட்டுகிறோமோ அதுதான் புகழ். எனவே அந்த உயர் புகழ் பெற வேண்டுமாக இருந்தால் நம்ம செயல் திறன்களிலே நாங்கள் உயரமாக இருக்கும் பொழுது, இந்த மனவளக்கலையை நாங்கள் செயற்படுத்துகிற முறையிலே ஒருவருக்கு ஆர்வமாக இருந்த அவர்கள் வந்து நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்வார்களாக இருந்தால் அதுவே புகழாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். மெய்ஞானம் மெய்ப்பொருளாவது இறைநிலையை இறைநிலை உணர்தலும் இயற்கையின் அமைப்பும் அதன் நியதியை உணர்த்தும் பிரபஞ்ச தோற்றம் யாவும் இயற்கையின் மூலம் என உணர்த்தும் இறைவனின் கூறே என்ற எல்லா மக்களும் தோற்றங்களும் அனைத்துமா அனைத்துமாம் என்றே தெரிந்திருப்போம். எல்லாமே ஒரு மூலத்தில் இருந்து வந்தது என்பதை நாங்கள் உணர்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மெய்ஞானம் பெறுவதற்கு நிச்சயமாக நாங்கள் அருகதை உடையவர்கள் என நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்த்தின் உச்சநிலை என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோயில் என்றுதான் நான் நினைக்கிறேன். வாழ்த்திக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு எண்ணம் வந்தது. அழகாக சொல்வார்கள், எண்ணம் குட்டி போடும் அப்படின்னு சொல்லி. வாழ்த்தும் எண்ணம் வரும் பொழுதும் குட்டி போடும். ஒரு பகை ஒரு கெட்ட எண்ணம் வந்தால் நிறைய குட்டி போடும் என்று ஒருவருடன் நாங்கள் நட்பு ரீதியாக நாங்கள் எங்களது ஒரு பிரிவு ஏற்படும் பொழுதோ அல்லாட்டி கோபம் ஏற்படும் பொழுதோ அவர் இதுவரை காலமும் வருடக்கணக்காக என்னென்ன அவர் குறை செய்தாரோ எனக்கு மட்டுமில்ல வேறு யாருக்கும் செய்தாரோ அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் கணக்கெடுத்து பார்ப்போம். அதுதான் குட்டி போடும்னு சொல்வார்கள். ஆனால் மனவளக்கலையை சார்ந்தவர்கள் எண்ணம் குட்டி போடுவதாக இருந்தால் ஒரு எதிர்கால சந்ததியினருக்காக ஒரு எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதற்கேற்பதான் இந்த குட்டி போடும் நல்ல குட்டி போடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் அறிவித்திருக்கோயில் தான் இந்த வாழ்த்தின் உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம். ஒரு சில அனுபவங்களை பார்ப்போம் என்று நான் உங்களுக்கு முதலே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த அனுபவம் என்று சொல்லும் பொழுது நான் கனடா சென்றிருந்தேன். அதிலே ஒரு ரேடியோலே பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலே கேள்வி பதில் நிகழ்வு வந்தது. அவர்கள் சொன்னார்கள், வாழ்க வளமுடன் என்று சொல்கிறீர்களே, தமிழகத்திலே லாரிகளிலே வாழ்க வளமுடன் எழுதி வளமான மண்ணை கொள்ளையடிக்கிறார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இதற்கு பதில் அழகாக சொல்லலாம், அது அவர்கள் வாழ்க வளமுடன் லொறைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். அல்லாட்டி அந்த பெயர் போட்டவருக்கும் அந்த லொறி ஆய பண்ணினவருக்கும் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். பல காரணங்களை சொல்லலாம். அந்த நேரம் ஒரு சிறு வினாடி நான் கண்ணை மூடினேன். அப்பொழுது எனக்கு வந்த விடயம், நாங்கள் அவர் ஒரு தமிழ் ஆள் கேட்டார்கள், அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அனைவரும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் நாங்கள் அசைவம் சாப்பிடுகிறோம். குறிப்பாக நாங்கள் சைவ சமயம் என்று சொல்வார்கள் வெஜிடேரியனாக இருக்க வேண்டும், ஆனால் நிறைய பேர் அந்த நான்வெஜ்ஜை சாப்பிடுகிறோம். எனவே இந்த அதை நான் பதிலாக சொல்லும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் அதே போலதான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று எழுதி போட்டு மண்ணை கொள்ளையடிக்கிறது, இந்த சைவர்கள் மச்சம் சாப்பிடுகிற போல அசைவம் சாப்பிடுவது போல அப்படி என்று விளங்கப்படுத்தின. எனவே இந்த
அனுபவம் என்பது வாழ்க வளமுடன் என்பது மனதோட உயிரோடு கலந்த வாழ்த்தாக வர வேண்டும். வேதாத்ரி மகர்ஷி அவர்களிடம் நான் சந்திக்கக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. பல தடவை அவரது கைகளால் நான் அப்பிள் பழம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அதன் விளைவுதான் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் அறிவித்திரு கோயிலாக அமைந்திருக்கிறது என்று கூட நான் நினைக்கலாம். எனவே இந்த எனக்கு ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களிடம் பிரம்மஞான சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சந்தர்ப்பம் சூழலால் அது வாங்கக்கூடிய சூழல் முதல் முறை போன பிறகு அந்த சூழல் எனக்கே ஏற்பட்ட ஒரு சூழலால் நான் அதை போக முடியவில்லை. ஆளியாருக்கு மீண்டும் சென்ற பொழுது கூட வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உடல் நலக்குறைவால் அன்று அவர் சான்றிதழ் வழங்குகிற வைபவம் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு நில ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து இரவும் பகலும் வேதாத்ரி மகர்ஷியை நினைத்து வாழ்த்தி கொண்டே இருந்தேன். அப்பொழுது மகர்ஷி வந்து வாழ்த்தும் தரமாட்டார், சான்றிதழும் வழங்க மாட்டார் என்று சொன்ன பொழுது அந்த ஒரு 480 பேருமே கண்களில் நீரை பார்த்தேன். ஆனால் நான் தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நானும் எனது துணைவியாரும் வாங்கினது வேதாத்ரி மகர்ஷியின் அந்த அற்புதமான கைகளில் இருந்துதான் நான் அந்த சான்றிதழை பெற்றேன். அவரை நான் 3 நாட்களிலே 4 நாட்கள் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. இதை ஏன் நான் இதிலேயே சொல்கிறேன்னா, இந்த மகா மந்திரத்தின் சிறப்பு நிச்சயமாக அதான் இருக்கும் என நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த எப்பொழுதும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் நிச்சயமா நமது எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். புத்தபிரான் அவர்கள் ஒரு முறை தண்ணீர் எடுத்து வரும்படி ஆனந்த் அவர்களிடம் சொல்கிறார். ஆனால் அதிலே அந்த நீரோடையிலே ஒரு வண்டி போனபடியால், மாட்டு வண்டி போனபடியால் கலங்கி விட்டது. அவர் அங்கு கலங்கி போய்விட்டது. அதனுடைய வேறு இடத்துல போய் எடுத்துட்டு வரவா அப்படி என்று புத்தர் பெருமானிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு பின்பு போகுங்கள் அப்படின்னு சொன்னார். திரும்ப போகும் பொழுதும் கலங்கி இருந்தது. அப்பொழுதும் போகவா வெளியே போய் எடுக்கவான்னு கேட்கும் பொழுது, இல்லை, மீண்டும் போகுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். மீண்டும் போய்க்கு அந்த தெளிந்த நீர் இருந்தது. எனவே காலத்தால நமக்கு எல்லா விடயங்களும் நிச்சயமா நிறைவேறும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு எடுத்தாடும் காய்கள் நாங்கள் ஜீவன்கள். பித்தறிவான் பெயர்த்து வைப்பான் அருள்வான். இன்றைய இடருக்கு, அதாவது இந்த கொரோனாவுக்கும் இந்த பாடலை நான் அடிக்கடி மகர்ஷியின் பாடலை எடுத்துக்காட்டாக நான் இருப்பேன். காரணம் என்னென்றால், ஒரு இயற்கை பித்தறிந்திருக்கு, பெயர்த்து வைத்திருக்கு. அடுத்த வாக்கியம்தான் மிக முக்கியம், அருள்வான். நிச்சயமாக இந்த மந்திரத்தின் மூலம், இந்த மகா மந்திரத்தின் மூலம், மதங்களை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மகா மந்திரத்தின் மூலம் நிச்சயமாக நாங்கள் இந்த நிலையை அடையலாம் என்பது வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாக்கு. அருள்வான் அந்த நிலை நிச்சயமாக உலகம் பூராக வர வேண்டும். அதற்கு இந்த நமது வாழ்த்தின்ற ஒலி அந்த நுண்ணலையில இருந்து நாங்கள் வாழ்த்தக்கூடிய இந்த மந்திரம் உலக அனைத்தும் சென்று வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற சொல்லு நிச்சயமாக இந்த மக்களை சரியான நிலைக்கு கொண்டு செல்லும் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த விடயங்களை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நேரமும் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்க நினைக்கிறேன். ஒரு ஏற்கனவே நீங்கள் அறிந்த இதாக தான் இருக்க, ஒரு குருவிடம் ஒரு நபர் போய் கைகளை பொத்தி கொண்டு இந்த கையிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவர் ஞானம் உள்ள குரு. அவர் சொன்னாரு, பட்டாம்பூச்சி இருக்கு, வண்ணாத்தி பூச்சின்னு சொல்வார்கள், பட்டாம்பூச்சி இருக்கு. அடுத்த கேள்வி கேட்பாரு, உயிருடன் இருக்கா, இறந்து போய்விட்டதான். ஞானம் உள்ள குரு என்றபடியால் உன் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார். பறப்பதும் இறப்பதும் உன் கையில் உள்ள மனர்வளக்கலை பயிற்சிகளை
செய்வதும் விடுவதும் உங்கள் கையில் தான் இருக்கு, ஒவ்வொருவர் கையில் தான் இருக்கு. நமக்கு ஒரு மந்திரம் கிடைத்திருக்கிறது, அதுவும் மகா மந்திரமா கிடைத்திருக்கு, அதுவும் மதம் கடந்த மந்திரமா இருக்குது. சொல்லி பாருங்கள், நிச்சயமாக செயலுக்கு வரும் என்பத என்ற பேருண்மையை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். எனவே இந்த இந்த காலை வேளையிலே அலையும் நான் நான் அல்ல, அழியும் நான் நான் அல்ல, அழியும் நான் நான் அல்ல, அழியாத நானே தான் நான். அழியக்கூடிய இந்த உடல் நான் அல்ல, அழியாத நானே தான் நான் என்று சொல்வார்கள். எனவே இந்த இந்த சந்தர்ப்பம் எனக்கு நிச்சயமாக கிடைத்ததுக்கு பெருமையாக இருக்கிறேன். இந்த இணையதளத்தில், இந்த காட்டில், இந்த மூங்கில், புல்லாங்குழல், புல்லாங்குழல் இந்த இணையதள வழியாக இணைந்த அனைத்துமே நல்ல புல்லாங்குழல்கள் என்று சொல்லி, நான் மறை கற்றவர்கள் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவர்கள் ஞானி என்று சொல்லி, சொற்கள் என்னுடையது, அர்த்தங்கள் உங்களுடையது என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.